ஹாய், நம்ம சேனலில் சரியாக ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் செடிகளை வாங்கி நான் என் வீட்டு தோட்டத்தில் நட்டிருப்பேன். அதை வீடியோவாகவும் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, அதுக்கு எப்படி பந்தல் அமைக்கும் முறைன்னு ஒரு ஒரு அப்டேட்ஸாக நான் அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா வீடியோக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டாக எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செடியில் வந்துட்டு காய் வந்துருச்சா, பூ பிடிச்சிருச்சான்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் முதல் காய் பிடிச்சதுலேருந்து அது பூ பூத்தது, அந்த பழத்தை நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ணதுன்னு எல்லா விதமான கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு செடி இருந்தது இல்லைங்களா, எல்லா செடிகள்லையுமே வந்து ரெண்டு ரெண்டு காய்கள் வந்து வச்சிருந்தது. இந்த ஒரு செடி வந்து ப்ரௌன் கலரில் வாடி இருந்தது காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சருகெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம தீ வைக்கும் போது அந்த ஹீட்னுடைய ரேஸ் தாங்க முடியாமல் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் தீ போடுற மாதிரியான இந்த மிஸ்டேக்ஸ் வந்துட்டு பண்ணாதீங்க. எல்லா செடியிலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு மூணு காய்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எப்போ நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா June 24 அன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா July 16 அப்போ ஒரு பூ மட்டும் வந்து ஒரு சின்ன பூ மட்டும் பார்த்தீங்கன்னா வாடி இருந்தது. சரி, அது சரியாயிரும் அப்படின்னு நான் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜூன் மந்தெல்லாம் செம மழையாக இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே விழுந்து கடைசியில் ஒரே ஒரு பூ மட்டும்தான் மிஞ்சி இருந்தது, அதுவும் நான் கவர் போட்டு வச்சுருந்தேன், அதுதான் மிஞ்சி இருந்தது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக July 31 அன்னைக்கு நைட் ஒரு 11:30 11:45 வாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூத்திருந்தது. அந்த பூ பாருங்கள், ஒயிட் கலரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக, என் கையை விட அது வந்து பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய பூ வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி பூ இவ்வளோ பெருசு வரணும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ண கிடையாது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஷ்ரப்ஸ் மாதிரி க்ரீன் கலரில், அதுக்கப்புறம் பூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எல்லோ கலர் அந்த மகரந்தமும் இருந்தது. ஒயிட் கலரில் சூப்பராக இருந்துச்சு பூ. இந்த பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த நறுமணம்னு எதுவுமே கிடையாது, அதே மாதிரி துர்நாற்றம்னு எதுவும் கிடையாது. ஒரு நியூட்ரலான எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் உண்மையிலேயே பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை சைஸ்க்கு நல்லா பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டு 3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பூ இந்த மாதிரி வாடி சொங்கி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா September 1 அன்னைக்கு நம்மளுக்கு வந்து காய் வந்து பொறிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 4:35 எடுத்ததுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெமன்லேயே வந்துட்டு ஃபாரினில் இருக்க ஒரு ப்ரீட் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு சின்ன செடி இருந்துச்சு, அதுவுமே நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டிங்லேருந்து வளர்த்திருந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு லெமனை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்திருந்தோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்குது, உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்குமா பிங்க் கலரில் இருக்குமான்னு தெரில. ஏன்னா நம்ம மூணு பிளான்ட் மூணு டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸில் வாங்கி வச்சுருந்தோம். இது ஆக்சுவலி அந்த கட்டர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். என்ன மாதிரி நீங்கள் கையில் பிச்சிங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் செடியையும் சேர்த்து வந்துட்டு நீங்கள் பிச்செடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெமனை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோட ப்ரீடெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது, ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது புளிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இப்போ லைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். வெளியில் ஒரு கலர் தெரிஞ்சிருக்கும், உள்ள ஒரு கலர் தெரிஞ்சிருக்கும். ஏர்லி மார்னிங் எடுத்ததுனால அப்படி இருக்குது. இதுவே நல்லா சன்லைட் இருக்கும்போது எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு இதனோட கலர் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த லைட் வெளிச்சத்துலேயே பாருங்கள் அந்த ரெட் கலர் வந்து அவ்வளோ டார்க்காக இருக்குது. இதுக்கும் நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா உரங்களும் கொடுக்க கிடையாது, இயற்கை உரமும் கொடுக்கல, செயற்கை உரமும் கொடுக்கல. நார்மலாக தண்ணீர் மட்டுமே விட்டுட்டுருந்தோம், ப்ராப்பராக சன்லைட் மட்டும் கொடுத்துட்ருந்தோம். எந்த உரமுமே கொடுக்காமல் நேச்சுரலாகவே இதனோட கலர் பாருங்கள் அவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு. அதே மாதிரி நான் அதை ஸ்பூன் வச்சு தோண்டும் போது அப்படியே மாவு மாதிரி அழகாக, நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் கடையில் ஸ்கூப் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அழகாக மாவு மாதிரி வந்துருச்சு. அந்த பிங்க் கலர் பாருங்கள் அவ்வளோ டார்க்காக இருக்குது. அந்த ஸ்பூன்லையும் அந்த கத்திலையும் அது ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து உண்மையிலேயே பயங்கர ஸ்வீட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் ஆக்சுவலி இவ்வளோ ஸ்வீட்டாக ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டதே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நான் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேன், ஒயிட் கலர், அதுக்கப்புறம் வெளி தோல் எல்லோ கலர், உள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் இருக்க ட்ராகன் ஃப்ரூட்மே சாப்பிட்ருக்கேன். அது எதுவுமே இந்த அளவுக்கு ஸ்வீட்னஸாக இருந்தது கிடையாது, பட் இது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு 10-12 மொக்கு காய் வந்துட்டு வச்சு கடைசியில் ஒன்றே ஒன்று வந்து கவர் போட்டு காப்பாற்றி மிஞ்சி அந்த ஃப்ரூட்னோட டேஸ்ட் வந்து சுவைக்கும் போது அது இன்னுமே எக்ஸ்ட்ரா
ஒரு சுவையா இருந்ததுன்னு நான் சொல்லணும். தென் இந்த சீட்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி இதுல இருந்துமே நீங்க வந்து செடியை க்ரோ பண்ண முடியும். நான் அந்த வீடியோவும் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ முதல் காய் வச்சது வந்துட்டு பாத்தீங்கன்னா குட்டியா பூ மாதிரி வச்சது June 24, அண்ட் நம்ம முதல் பழத்தை வந்து பறிச்சு எடுத்தது வந்துட்டு September 1. இதுதான் பாத்தீங்கன்னா உங்க பூ வச்சு ஒரு சின்ன மொக்கு வச்சு உங்களுக்கு பழமா கிடைக்கிறதுக்கான டைம் காலநிலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.